ஹாய் வோஸ் வெல்கம் மை சேனல். நான் உங்க ராக்கி விஜே பேசுறேன். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம், உங்களுக்கு மொபைல் கிம்பல் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மொபைல் கிம்பல் வச்சு சின்ன வீடியோல இருந்து பெரிய ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, யார் உதவி இல்லாம நீங்க தனியா வீடியோ எடுக்கலாம், ஏன்னா அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. சரிங்களா, ராக் விஜய் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்ன வியூஸ், அப்படி என்ன இருக்கு பார்க்கலாமா? வியூஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து சங்கீதா விஜய் தான். உங்களுக்கு சங்கீதா விஜய் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு சங்கீதா விஜய் பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிஐ OM4 கிம்பிள் தான் பார்க்க போறோம். கிம்பிள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன ஹேண்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். இது நாங்கள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு 50 ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா என்னென்ன ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இப்போ ப்ரைஸாக மெயின் இல்லைங்களா, ஸோ என்ன ப்ரைஸில் இருக்குது, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கின ப்ராடக்ட். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷிப்பிங்கும் இருக்குது. வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஷிப்பிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் அந்த ஷிப்பிங் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 to 3 டேஸ் அப்படின்னு சொன்னால் 130 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியல் நம்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நம்பர், 13-digit நம்பர் தான். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் டிஜிஐ அந்த சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த சீரியல் நம்பரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1 இயர் வாரண்டி உங்களோட மெயில் ஐடிக்கு இல்லை மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கைட்லைன் புக்கு தான். புக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது புக் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்குள்ளே, இது உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்குள்ளே 1 மாதம் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டிஜிஐ அந்த சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நீ உங்களுக்கு ஒரு வீடியோவே அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இதுதான் பாருங்கள், நாங்கள் தேடி தேடி பார்த்து வாங்கின ப்ராடக்ட் இது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் கையாலேயே எடுக்க சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த கிம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு தான், வெயிட்டே கிடையாது, லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது ஏன் நாங்கள் தேடி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு பெரிய ஃபிலிம் நம்ம என்னென்னலாம் ஒரு ரியாலிட்டியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ காண்டெக்ட் இதில் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. லைக் ஒரு ஹேண்ட் ரோபோட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். கிம்பிள் விட ஹேண்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான பேர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வந்து நமக்கு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கிம்பிள் வந்து ட்ரை பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து கையில் வந்து ஷூட் பண்ணும்போது இதை கையில் தான் நீங்கள் பண்ணி எடுக்கணும். ஷூட் பண்ணும்போது கையில் எடுத்துக்கணும். இந்த ட்ரை பேட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேபிளில் வச்சு நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதோ இல்லை ஒன்ஸ் நீங்கள் உங்களே நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கிறதோ இன்டர்வியூ பண்ணுறதோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ட்ரை பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை செட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதை கீழே இருக்கிறத ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ செட் பண்ணி காமிச்சிருங்க. நீங்கள் இப்படி ஈஸியாக நீங்கள் இன்செர்ட் பண்ணி கீழே வச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ எல்லா சைடும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின் வந்து கிம்பிளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கிளாம்ப் தான் இது. இது உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக உங்களோட ஃபோனில் நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து சென்ட்ராக நீங்கள் பார்த்து இதிலே ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எந்த சைடில் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஆப்ஷனலுக்கும் இந்த கேமராவுக்கும் நீங்கள் கரெக்டாக சென்ட்ராக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே இதை ரிமூவ் இதை கீழே வந்து ரிமூவ் பண்ணி விழவே விழாது. ஏன்னா அந்த அளவு வந்து மேக்னெட்டிக்கோட அந்த பவர் இதுக்கு அதிக இதுவாக இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ அவங்க செட் பண்ணி காமிப்பாங்க. ஓகே, இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட்டும் இங்கே ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டு வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து மேக்னெட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப எவ்வளோ ஒயிட்டாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பயப்படலாம், நீங்கள் நம்ம மொபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழுந்துடும் பயப்படலாம், நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு வெர்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு மேக்னெட் இருக்கும், அது இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃபுல்லாக மேக்னெட் இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த டாட்டும் இந்த டாட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் உங்களுக்கு பார்த்தீங்களா, 1 வாட்டி பண்ணுற பாருங்க பார்த்தீங்களா. ஸோ வச்சோடனே உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் முதல்
இது வந்து உங்களுக்கு ஓகேங்களா அட்டாச் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சில சின்ன சின்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரிங் கிளாம்ப். இது வந்து பர்மனண்ட்டாக உங்களோட ஃபோனில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை டெம்பரவரியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து எப்போ ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிங் கிளாம்ப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரவரியாக நீங்கள் என்ன ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் எந்த ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் சரி ஆப்பிள் ஃபோன் எது மாதிரி நம்ம பிராண்ட் எந்த மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல கொரியன் செட்டில் கூட சரி இந்த ரிங் கிளாம்பை நீங்கள் யூஸ் பண்ணினீங்க பர்மனெண்ட்டாக நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் வந்து இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட் தான் இருக்குது. இப்போ இதில் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வகைகள் வந்து லபர் தான். ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்காக இன்னொரு ஒரு ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் பேக் சைடில் இந்த ரிங்கை கிளாம்பை நீங்கள் செட் பண்ணும்போது இது அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஃபோன் பின்னாடி இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இவன் நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைலோட அந்த கைட்லைன்ஸ் வந்து மாறாமல் கரெக்டாக வந்து உங்களோட மொபைலில் இந்த கிளாம்ப் வந்து செட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து நார்மலான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ ராக் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேட்டரி லெவல் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டி டபுள்யூன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் இன் ஜூமிங் அவுட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணும்போதோ ஜூம் அவுட் பண்ணும்போதோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் பின்னாடி உங்களுக்கு ட்ரிகர் உங்களுக்கு இருக்கும் பற்றி ட்ரிகர் உங்களுக்கு. ஸோ ட்ரிகர் எதுக்கு பண்ணுறதுனா நார்மலாக வந்து இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நார்மல் நிலைமைக்கு உங்களுக்கு வந்து போதும். அதுக்காக அந்த ட்ரிகர் தேவைப்படும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, ரெட் கலர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிளில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆன் ஆகும் உங்களுக்கு. இன்னொருட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டைரக்ஷன் ஆகிடுது பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன் சென்டர் வந்துடுது பார்த்தீங்கன்னா. இப்படி நம்ம பண்ணிக்கலாம், மேனுவலாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நல்லா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களுக்கு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது இதை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த கிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஒரு 2021க்கான ஃபியூச்சர்ஸ் தான் எல்லாமே இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் தான் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது, நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது இல்லை வாக் பண்ணும்போது அப்படியே நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இந்த கிம்பிள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு படமே நீங்கள் எடுத்துடலாம். இந்த கிம்பிள் வந்து அந்தளவு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அதிகமான லெவலில் உங்களுக்கு வந்து யூசேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாங்கள் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிம்பிள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட மணி இப்போ அமெரிக்கன் மணியில் பார்த்தீங்கன்னா $145 வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. நம்மளோட மணிக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 11,000 நமக்கு வந்து அவங்க நம்மளோட கரன்சிக்கு மாற்ற முடியுது. அதுக்கப்புறம் அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 15,000 உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் வாங்கின வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து எனக்கு 11,000 அந்த ரேஞ்சில் தான் இது வந்து நமக்கு சேல் பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு. கரெக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வாரண்டி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் டில் வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.